ஒரு பவுல் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் கோகோ பவுடர், 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, இதை எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு அரை கப் வந்து நான் எண்ணெய் ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நல்ல தயிர், புளிக்காத தயிர், அது கூடவே கொஞ்சம் பட்டர். பட்டர் நீங்கள் ஆட் பண்ணலைன்னா எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பிஞ்ச் சால்ட்டு, கொஞ்சம் சுகர், எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகர் வந்து நான் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா நம்ம இதில் சாக்லேட் சேர்க்க போகிறோம். இப்போ இது நல்லா நம்ம மிக்ஸ் ஆகிறதுக்கு கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க, ஒரே தான் சேர்த்துற வேண்டாம். ஒரு தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு இதில் வந்து நான் வந்து டைரி மில்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட என்ன டார்க் சாக்லேட் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து நம்ம டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து நம்ம நல்லா அதை மெல்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாக்லேட் தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நிறையா சாக்லேட்டே இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நிறையா சாக்லேட் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு கேக் மோல்டு எடுத்து நான் அதில் வந்து பட்டரை நல்லாவே க்ரீஸ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம கேக்கு பேட்டரை வந்து நல்லா ஊற்றிட்டு அதுக்கு மேலேயும் நான் சாக்லேட் வந்து திருவி போட்டிருக்கேன். இப்போ ஒரு பேன் வந்து நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த பேட்டரை வச்சுட்டு ஒரு 45 நிமிஷத்துக்கு வந்து நம்ம சிம்மில் வச்சு வேக விடலாம். இந்த மாதிரி வெந்துருச்சாலே நம்ம டூத் பிக் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம். வேகலைன்னா திருப்பி ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வைங்க. இப்போ நம்ம எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக ஆறினானே இந்த ஓரங்களெல்லாம் லைட்டாக எடுத்து விட்டுட்டு நம்ம தட்டில் போட்டு இந்த மாதிரி எடுக்கும் போது அழகாக வந்துடும். அந்த பெட்டர் பேப்பரை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் கேக் எவ்வளோ ஸ்பான்ஜியாக, ஃப்ளஃபியாக, அழகாக, சாஃப்டாக வந்திருக்கு. நான் இப்போ எதுக்காக அந்த டூத் பிக் வச்சு இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறேன்னா, ஒரு அரை டம்ளரில் வந்து தண்ணி எடுத்துட்டு அதில் வந்து நாட்டு சக்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை வந்து நான் அதில் ஊற்றிக்கிறேன். அப்போ நான் கேக் இன்னுமே சாஃப்டாக இருக்கும். நான் அதுக்கப்புறமும் திருப்பியும் சாக்லேட் நல்லா திருவி கேக்கு ஃபுல்லாக நான் அந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஏன்னா குழந்தைகளுக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும், அதனால் எந்தளவுக்கு சாக்லேட் சேர்த்துக்க முடியுமோ நான் அந்தளவுக்கு சாக்லேட் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு சாக்லேட் கேக் வந்துட்டு, சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.